கைகளை வெளியே எடுத்துக்கொள்ளலாம். மக்ராசனம் ஓய்வுக்கு சிறந்த ஆசனம். ஆஸ்துமா உள்ளவர்கள் இந்த மக்ராசனம் செய்தார்கள் என்றால் ஆஸ்துமா பிரச்சனை தீரும். ஓய்வுக்கு சிறந்த ஆசனம் மக்ராசனம். வலதுகை மேலே இருக்க வேண்டும், இடதுகை கீழே இருக்க வேண்டும். வலதுகையின் மேல் இடது கன்னம் இருக்க வேண்டும். எந்த கை மேலே வைத்துள்ளோமோ அதோட ஆப்போசிட் கன்னம் கைகளின் மேல் இருக்க வேண்டும். கைகளை மாற்றிக்கொள்ளலாம் யா, கைகளை மாற்றிக்கொள்ளலாம். மேலே இருக்க கை கீழே வர வேண்டும், கன்னங்களையும் மாற்றிக்கொள்ளலாம். பின்பு இரண்டு கால்களை ஒன்று சேர்த்துக் கொள்ளவும், கைகளை